ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணமூர்த்தி. வெல்கம் டு மை சேனல் டிஸ்கவர் எவரி திங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கார்கள் மற்றும் மோட்டர் சைக்கிளில் உள்ள ஆர்பிஎம் மீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் வர 150cc மற்றும் அதுக்கு அதிகமான சிசி கொண்ட எல்லா பைக்கிலும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர், அதாவது ஸ்பீடோ மீட்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வர எல்லா கார்களிலையும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் இருக்கும். இந்த ஆர்பிஎம் மீட்டரோட பயன்பாடு என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஆர்பிஎம்னா என்னன்னு பார்ப்போம். ஆர்பிஎம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்னா தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு எத்தனை சுத்து சுத்துதுன்னு அர்த்தம். இந்த ஆர்பிஎம்ங்கிற யூனிட் எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுற்றுகின்ற இயந்திரத்தோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார், ஐசி இன்ஜின், இதோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎம்ங்கிற யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு என்ஜின் வந்து சுற்றிட்டு இருக்கு, அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎம்ங்கிற யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ஜினியரிங் மற்றும் டிப்ளமா ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்கள் லேபில் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் மற்றும் ஐசி இன்ஜினோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து டேக்கோமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டேக்கோமீட்டர் என்ன பண்ணோன்னா உங்கள் இன்ஜின் இல்லைன்னா எலக்ட்ரிக் மோட்டார் எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லும். இப்போ 1000 சொன்னிச்சுன்னு வச்சுங்க, 1000 ஆர்பிஎம்னு சொன்னிச்சுன்னா உங்கள் இன்ஜின் வந்து ஒரு நிமிடத்துக்கு 1000 சுற்று சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். 2000 ஆர்பிஎம்னு சொன்னிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இன்ஜின் வந்து ஒரு நிமிடத்துக்கு 2000 சுற்று சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த சேம் டேக்கோமீட்டர் டைப் தான் வந்து நம்ம கார் மற்றும் மோட்டர் சைக்கிளையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்பிஎம் மீட்டருக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பிஎம் மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜினோட எந்த ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட் வந்து எந்த ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குங்கிறத தான் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து காட்டுது. இதுதான் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிளோட ஆர்பிஎம் மீட்டர். இந்த ஆர்பிஎம் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 0 to 10 வரைக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சில வண்டியில் பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா into 1000 கொடுத்துருப்பாங்க. இந்த into 1000 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நம்பரோட நீங்கள் பெருக்கிக்கணும். இப்போ உங்கள் குறிமுறை இங்கே காட்டுச்சுன்னா into 1000 2 into 1000 2000, இங்கே காட்டுச்சுன்னா 3 into 1000 3000, 4 into 1000 4000, அப்படி பெருக்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என் இன்ஜின் வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த குறிமுள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஐடியல் ஆர்பிஎம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆர்பிஎம் வரைக்கும், இன்ஜினோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் வரைக்கும் சுற்றும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் போர்ஷனில் கொடுத்துருக்காங்கல்ல, ரெட் கலரில் கொடுத்துருக்க ஆர்பிஎம்மில் வந்து நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது. அந்த ஆர்பிஎம்மில் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்கள் இன்ஜின் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். ஓகேங்களா? அதேமாரி இந்த ஆர்பிஎம் வந்து இன்ஜினோட ஸ்பீடை தான் நமக்கு மெஷர் பண்ணி சொல்லுது, உங்கள் வீலோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணி சொல்கிறது இல்லை. ஓகேங்களா? ஒன்லி இது என்ஜின் எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்குங்கிறத வந்து தான் இது வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு காட்டுது. உங்கள் என்ஜின் ஆர்பிஎம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வீலோட ஆர்பிஎம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கியர் பாக்ஸ்னால என்ஜின் ஆர்பிஎம் வந்து டிக்ரீஸ் பண்ணி தான் உங்கள் வீலுக்கு வந்து போகும். இந்த ஆர்பிஎம் மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டுருக்குங்கிறத வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. அந்த என்ஜினோட ஸ்பீடை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஜினோட ஸ்பீடை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு யமஹா FC16 எடுத்துக்கும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் வந்து 8000 ஆர்பிஎம்மில் கிடைக்குது, மேக்ஸிமம் டார்க் வந்து 6000 ஆர்பிஎம்மில் கிடைக்குது. இந்த 6000 ஆர்பிஎம்மில் மேக்ஸிமம் டார்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் 6000 ஆர்பிஎம் வரைக்கும் நல்லா பிக்கப் இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் லைட்டாக கம்மியாகிட்டே வரும். இந்த 8000 ஆர்பிஎம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி வந்து மேக்ஸிமம் ஸ்பீடை வந்து இதில் அட்டைன் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மெதுவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். 8000 ஆர்பிஎம்க்கு மேலே நீங்கள் ஆக்சிலரேட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 8000 ஆர்பிஎம்மில் உங்கள் வண்டி வந்து 100 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே போக போக 101, 102, 103 அப்படி மெதுவாக தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்கள் மேக்ஸிமம் பவர் வந்து நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க. ஸோ இந்த மேக்ஸிமம் டார்க் மேக்ஸிமம் பவரில் நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து மைலேஜ் கிடைக்காது. ஏன்னா மேக்ஸிமம் டார்க்குங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் என்ஜின்லேருந்து அதிகளவு சக்தியை வெளிப்படுற இடம். அப்போனா பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்ரோலும் வந்து அதிகளவு உங்கள் என்ஜின் உள்ளே இழுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் மைலேஜ் கிடைக்காது. அதேமாதிரி மேக்ஸிமம் பவரில் ஓட்டும் போதும் உங்கள் வண்டியில் வந்து மைலேஜ் கிடைக்காது. அதுக்கு மேக்ஸிமம் பவருக்கு அதிகமாக நீங்கள் ஆர்பிஎம்மில் வண்டி ஓட்டும் போதும் உங்கள் வண்டி வந்து அதிகளவு பெட்ரோலை வந்து குடிக்கும். நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த ஆர்பிஎம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர், செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர், தேர்ட் கியர்லேருந்து ஃபோர்த் கியர், இப்படி கியர் சேஞ்ச் பண்ணுறோம். கியர் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள்
ஒரு அதாவது மீடியம் ஆர்பிஎம்ல கியர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க வண்டியில வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா யமஹா எஃப்சி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் வந்து 8000 ஆர்பிஎம்ல தருதுன்னா ஒரு 3000 to 4000 ஆர்பிஎம்ல நீங்க கியர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஆனா நீங்க மேக்ஸிமம் ஒவ்வொரு கியருக்கும் மேக்ஸிமம் ஆர்பிஎம் போயிட்டு கியர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க வண்டி வந்து அதிக அளவு பெட்ரோல் குடிக்கும், அதனால உங்க வண்டியில வந்து மைலேஜ் கிடைக்காது. பாத்தீங்கன்னா அந்த ஆர்பிஎம் மீட்டர்ல ரெட் கலர் மார்க்கிங் இருக்கும். இந்த மார்க்கிங்கில் உங்கள் இன்ஜினை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அதாவது அதிக ஆர்பிஎம் இதில் வந்து ரொம்ப நேரம் உங்கள் இன்ஜினை வந்து ரன் பண்ணிங்கன்னு வச்சுங்க, உங்கள் இன்ஜின் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். ஏன்னா இந்த ஆர்பிஎம் வந்து உங்கள் இன்ஜினோட மேக்ஸிமம் ஆர்பிஎம். இதில் இன்ஜினை நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே அதிக அளவு ஃப்ரிக்ஷன் உருவாகும். இந்த ஃப்ரிக்ஷன்னால் பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷனும் சரியாக நடக்காது, இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஜின் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மார்க்கிங்கில் வந்து எப்பயுமே நீங்கள் உங்கள் இன்ஜினை வந்து ஓட்டக்கூடாது, உங்கள் வண்டியை வந்து ஓட்டக்கூடாது. இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் தரணும்னா ஒரு கம்மியான ஆர்பிஎம்ல வந்து உங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி வந்து நல்ல மைலேஜ் தரும். இப்போ பார்த்தீங்கன்னா 8000 ஆர்பிஎம்ல மேக்ஸிமம் பவர் கிடைக்குதுன்னா இங்கே 3000 to 4000 ஆர்பிஎம்ல ஓட்டினீங்கன்னா தான் உங்கள் வண்டி வந்து நல்ல மைலேஜ் தரும். இதே தான் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க கால்குலேட் பண்ணி உங்கள் நீங்கள் இவ்வளோ ஸ்பீடில் அதாவது 45 to 55 போனீங்கன்னா தான் உங்கள் வண்டி வந்து நல்ல மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஸ்பீடில் போகும்போது உங்கள் இன்ஜினோட ஆர்பிஎம் நோட் பண்ணி பாருங்கள், அது லோயர் ஆர்பிஎம்மாக தான் இருக்கும். அதாவது 3000 to 4000 இந்த ஆர்பிஎம்ல தான் அந்த 45 to 55 ஸ்பீடு வந்து உங்கள் வண்டி போகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வண்டியிலோட கிளச் மற்றும் கியர் பாக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் உங்கள் இன்ஜின் வண்டியோட ஆர்பிஎம் மீட்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 kilometers ஸ்பீடு வந்து 4000 ஆர்பிஎம்ல போகுது. ரொம்ப நாள் கழிச்சு அதே 60 kilometers ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஆர்பிஎம்ல போகுதுன்னா உங்கள் கிளச் இல்லைன்னா கியர் பாக்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் மெக்கானிக்கிட்ட காட்டி சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க, அப்போ தான் என் சேனல்லேருந்து வர வீடியோ வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அப்புறம் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.